மக்களே, இன்னைக்கு நம்ம கலைநாடு சேனல்ல பார்க்க போறது ஒரு அசத்தலான மூளை பெப்பர் மசாலா. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் நான் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு நான் 4 மூளை வாங்கி செஞ்சு காட்ட போறேன். சப்போஸ் நீங்க 2 மூளை தான் வாங்கி செய்றீங்கன்னா அப்படியே வந்துட்டு மசாலாஸ்லாம் பாதியா கட் பண்ணிக்கோங்க. மூளை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மூளை முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். உப்பு மஞ்சப்பொடி இது ரெண்டுத்தையும் போட்டு தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு மூளையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஆனால் நான் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஏன் வேக வச்சு செய்கிறோம்னா அப்போ தான் கொஞ்சம் ஹார்டாக ஆகும், ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வேக வச்ச மூளையை இப்போ நம்ம ஸ்லிட்டு போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். வீட்டு ஜனத்தொகை எல்லாருக்குமே கட்டுப்படி ஆகணும்னா இது ஒரு மூளையை நீங்கள் 5 துண்டாவோ இல்லை 4 துண்டாவோ போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 50 ml ஆயில் போட்டு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10-15 கருவேப்பிலை இது போட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு குக் பண்ணுங்கள். வெங்காயம் ஈஸியாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் சீரக பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி எல்லாமே சேர்த்து மசாலாவை குக் பண்ணுங்கள். இது வெந்த பிறகு கொஞ்சமாக மூளை வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு மூளை வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா ஈவனாக குக் ஆகும். இப்போ வேக வச்ச மூளையை ஆட் பண்ணி புரட்டி புரட்டி போட்டு குக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மசாலா ஒன்றும் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணும்போது ஈவனாக குக் ஆகிடும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம மூளை பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சாதா பருப்பு வச்சு இந்த மூளை வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி நான் புதுசாக ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுவேன். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.